அனைவருக்கும் வணக்கம் இது கதை ரேடியோ தமிழ் முனியம்மா இன்னைக்கு நம்ம வாசிக்க பொறுசிறுகதையின் தலைப்பு இதுதான் இது ஒரு ஏழை தாயின் கதை இந்த கதையை எழுதியவர் மலேசியாவைச் சேர்ந்த மா ராமையா அவர்கள் இந்த கதை வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இப்போ வாங்க கதையை வாசிக்கலாம் முனியம்மா இப்படி எல்லாம் நடக்கும் என்று எதிர்பார்க்கவே இல்லை மகன் பட்டணத்தில் கண்ணுக்கு அழகாக வாழும்போது தான் ஒருத்தி ஒதுங்குவதற்கு மட்டும் இடமில்லாமலா போய்விடும் என்று அவள் நினைத்தது தவறாகிவிட்டது எப்போதும் நினைத்ததுதான் நடப்பதில்லையே அவள் மகன் மருது பாண்டியனும் அவளை தன்னோடு வந்துவிடும்படி பல முறை சொல்லியிருக்கிறான் அவன் அழைத்தும் அவள் ஒதுங்கி போனதற்கு காரணம் இருந்தது அவள் இத்தனை காலமாக வேலை செய்து வந்த ப்ளூ வேலி தோட்டத்தில் அவளுக்கு எந்த தொல்லையும் இல்லை அதை தவிர அந்த தோட்டத்தின் மீது அவளுக்கு ஒரு தனியான பற்றும் இருந்தது அவளுடைய மூத்த மகன் மகன் மருது பாண்டியனும் இளைய அந்த பிறந்தார்கள் இரண்டு ஆண் குழந்தைகளை ஈன்றெடுத்த போது தோட்டத்து மக்களின் கண்ணேறு அவள் மீது விழுந்துவிட்டது எல்லோரும் ஒருமித்து கரித்து கொட்டிய போது பக்கத்து வீட்டு பாவாயி மட்டும் அவளுக்கு ஆறுதலாக இருந்தாள் முனியம்மா இவளுகளுக்கெல்லாம் எவ்வளவு வைத்தறிச்சல் தெரியுமா நீ ரெண்டு பெத்துட்டேன்னு வேணும்னா பெத்துக்க தானே என்று பாவாயி கேட்பாள் எல்லோருடைய எண்ணம் போலவே மருது பாண்டியனும் செல்ல பாண்டியனும் மணியான பிள்ளைகளாகவே இருந்தார்கள் அவர்கள் இருவரும் அந்த தோட்டத்து பிள்ளைகளிலேயே தனித்தன்மையுடன் விளங்கினார்கள் தோட்டத்து அதிகாரிகளின் விருப்பப்படியே இருவரும் ஆங்கில பள்ளிக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள் அங்கேயும் அவர்கள் திறமை வெளிப்பட்டது அதிலும் பலருக்கு பொறாமைதான் என்ன ஆசை அதுக்கும் ஒரு அளவு இருக்கணும் முனியம்மாவுக்கு வந்திருக்கிறது ஆசை இல்ல பேராசை தா மகனுங்க ரெண்டு பேரும் பெரிய ஆகணும்னு அவ கனவு காண்றா என்று வாய்விட்டு சொல்ல முடியாதவர்கள் உள்ளுக்குள் வைத்துக்கொண்டு பொழுங்கினார்கள் மருதுவும் செல்லாவும் மேல் வகுப்பில் படித்துக் கொண்டிருந்த அவர்களுடைய தந்தை கண்ணையா மாரடைப்பால் காலமாகிவிட்டார் முனியம்மாவுக்கு உலகமே இருண்டு விட்டது போல் இருந்தது என்ன செய்வதென்று புரியாமல் தவித்துப் போனாள் பிள்ளைகள் இருவரையும் பள்ளியிலிருந்து நிறுத்திவிடலாம் என்ற எண்ணம் கூட அவள் மனதில் வந்தது அப்போது அவளுக்கு தைரியமூட்டியவள் பாவாயிதான் இந்த பாரு முனியம்மா நீ வேணும்னா என் வீட்டிலேயே சாப்பிட்டுக்கோ உனக்கு கிடைக்கிற சம்பளத்தை வச்சு உன்னோட ரெண்டு பயன்களையும் தொடர்ந்து படிக்க வையே தன் பிள்ளைகள்தான் சோடையாக போய்விட்டார்கள் ஆர்வத்தோடு படிக்கிற முனியம்மாவின் பிள்ளைகளாவது முன்னுக்கு வரட்டுமே என்பது பாவாயியின் எண்ணம் தனக்கு ஆதரவாக இருக்கிறாள் என்பதற்காக அவள் சொன்னபடியே முனியம்மா நடந்து கொள்ளவில்லை தன்னால் முடிந்த அளவு வாயை கட்டி வயிற்றை கட்டி பிள்ளைகளை படிக்க வைத்தாள் அவளுடைய லட்சியம் ஈடேறிவிட்டது ஆனால் அதற்குள் அவளுடைய உடல்நிலை மிகவும் பாதிப்புக்குள்ளானது ஐம்பது வயதை தாண்டுவதற்குள் அறுபது வயதை கடந்துவிட்டது போன்ற சோர்வும் களைப்பும் அவளை ஆட்கொண்டது அவளால் முன்பு போல சரிவர வேலை செய்ய முடியவில்லை மாதத்தில் பத்து நாட்கள் வேலைக்கு போவதே அரிதாகிவிட்டது அவளுடைய நிலைமையை பார்த்த தோட்ட நிர்வாகம் அவளை வேலையை விட்டு நிற்கும்படி சொல்லிவிட்டது அதற்காக முனியம்மா மனம் கலங்கவில்லை அவளுக்கு என்ன சுமை இருக்கிறது பிள்ளைகள் இருவரும் படித்து நல்ல வேலையிலும் அமர்ந்து விட்டார்கள் இனி அவள் யாருக்காக உழைக்க வேண்டும் ஏன் முனியம்மா இத்தனை காலம் வாழ்ந்த இந்த தோட்டத்தை விட்டு போக உனக்கு எப்படித்தான் மனம் வருதோ தோட்டத்து தான் இங்கேயே இருக்க வீடு தர்றேன்னு சொல்றாரே இருக்க வேண்டியது தானே என்றாள் பாவாயி இருக்கலாம் பாவாயி ஆனா சாப்பாட்டுக்கு என்ன பண்றது என்று முனியம்மா கேட்டாள் நாங்கள்லாம் இல்லையா உன்னை அப்படியே அனாதை அவிட்டுவோம் என்றாள் பாவாயி பாவாயி சொல்கிறது போலவே நடக்கும் என்று அவளுக்கு தெரியும் ஆனால் ஊர் உலகம் என்ன சொல்லும் சிங்கம் போல இரண்டு பையன்களை பெற்றுவிட்டு இப்போது வீடு வீடாக கையேந்தி நிற்கிறாள் என்று சொல்ல மாட்டார்களா முதன் முதலில் முனியம்மா செல்லப்பாண்டியின் வீட்டுக்குத்தான் போக வேண்டும் என்று நினைத்தாள் அவனுடைய மனைவி சீனப்பெண் முனியம்மாவுக்கும் அவளுக்கும் மொழி பிரச்சனை உண்டு முன்பு இரண்டு முறை அங்கு போன போது மொழி புரியாமல் இருவருக்கும் தகராறே வந்துவிட்டது கடைசியாக அவள் மருதுபாண்டியன் வீட்டுக்கே போக முடிவு செய்து விட்டாள் அவனுடைய மனைவி தமிழ் பெண்தான் இரண்டு குழந்தைகளுக்கு தாயாகி கொஞ்சம் குடும்ப அனுபவமும் பெற்றவள் செல்ல பாண்டியனை விட மருது பாண்டியன் கொஞ்சம் சிறப்பாகவும் வாழ்கிறான் அவனுக்கு மாடி வீடு நான்கைந்து அறைகள் இருக்கிறது இரண்டு கார்கள் அமைதியான சுற்றுப்புறம் வேலைக்காரிக்கென்று தனி அறை வீடு முழுவதும் தரை அதில் பாதங்களை ஊன்றி நடப்பதே சுகமாக இருக்கும் முனியம்மா அங்கு வந்ததில் மருதுபாண்டியனின் மனைவி மதுபாலாவுக்கு அவ்வளவு திருப்தி இல்லை மிக நாகரிகமான அந்த வீட்டுக்கு அவள் மாமியார் ஒரு திருஷ்டி பரிகாரமாக இருப்பதாக அவளுக்கு தோன்றியது காலியாக கிடக்கும் அறைகளில் ஒன்றை தன் தாயாருக்கு கொடுக்க வேண்டும் என்று மருதுபாண்டியன் சொன்னபோது அடுப்படிக்கு பக்கத்துல வேலக்காரி அரை காலியா தானே இருக்கு அதை ஒழிச்சு கொடுத்தா போதாதா என்று முகத்தை ஒரு முழம் தூக்கி காட்டினாள் மதுபாலா அந்த ஒரு நிகழ்ச்சியிலேயே இரண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு இருப்பதை முனியம்மா புரிந்து கொண்டாள் இந்த தள்ளாத வயசுல அடிக்கடி என்னால மாடிப்படியெல்லாம் ஏறி இறங்க முடியாதுப்பா கீழே இருக்கிற இந்த அரை தான் எனக்கு சௌகரியமா இருக்கும் என்று தான் கொண்டு வந்திருந்த ட்ரங்க் பெட்டி கிழிந்த பாய் தலையணை அனைத்தையும் கொண்டு போய் வேலைக்காரி அறையில் வைத்துவிட்டு வந்தாள் மதுபாலாவின் கெடுபிடி தாங்க முடியாமல் ஒரு மாதத்திற்கு முன்புதான் அங்கே இருந்த வேலைக்காரி வேலையை விட்டு போயிருந்தாள் இப்போது ஒரு நடுத்தர வயது மலாய்க்காரி காலையில் வந்து வேலை செய்துவிட்டு மாலையில் கொண்டிருந்தாள் அதனால் அந்த அறை காலியாகத்தான் இருந்தது முனியம்மாவுக்கு அவ்வளவாக மலாய் மொழி தெரியாது அவள் முனியம்மாவிடம் ஏதாவது சொல்ல வேண்டுமானால் மருதுபாண்டியனின் மூத்த மகன் முரளியைத்தான் தேட வேண்டும் அவனுக்கு வயது ஏழுதான் மலாய் நன்றாக பேசுவான் அவன் தங்கை அமுதாவுக்கு வயது ஐந்து இன்னும் பள்ளிக்கு போகவில்லை மதுபாலா வீட்டில் இல்லாத நேரங்களில் அவளுடைய இரண்டு குழந்தைகளையும் வேலைக்காரிதான் பார்த்துக் கொள்ள வேண்டும் காலையில் பள்ளிக்கு செல்லும் அவள் பிற்பகல் ஒரு மணிக்குத்தான் வீடு திரும்புவாள் அவள் அங்கே இருந்த பள்ளியில் ஆசிரியையாக இருந்தாள் மருதுபாண்டியனைப் போல் அவளும் கை நிறைய சம்பாதிக்கிறாள் அவளுக்கென்றே தனியாக ஒரு காரும் உண்டு அவள் ஒரு செல்வாக்கான குடும்பத்தைச் சேர்ந்தவள் மருது பாண்டியன் அவளை மணந்து கொண்டபோது அவள் தந்தை அவளை வெறுங்கையுடன் அனுப்பி வைக்கவில்லை ஒரு லட்சம் வெள்ளி பெருமானம் உள்ள அந்த வீட்டை அவளுக்கு அன்பளிப்பாக கொடுத்திருந்தார் கணவன் மனைவிக்கு இடையே சுமூகமான உறவு இருந்தபோதிலும் போதிலும் மதுபாலாவின் வார்த்தைகள்தான் எப்போதும் எடுப்பாக முன்னிற்கும் முனியம்மாவுக்கு இடம் ஒதுக்கிய மதுபாலாவே அவளுக்கென சாப்பாட்டு தட்டு ஒன்றும் கண்ணாடி கோப்பை ஒன்றும் கொண்டு வந்து கொடுத்தாள் சாப்பாடும் அவளுக்கு தனிதான் அதுவும் அவளுடைய அறைக்கே போய்விடும் அப்பா அப்பா அந்த சர்வன்ட் ரூம்ல ஒரு கிழவி இருக்காங்களே அது யாருப்பா என்று மருதுபாண்டியனிடம் அவன் மகள் அமுதா கேட்டாள் அது கிழவி இல்லம்மா அதுதான் உன் பாட்டி என்றான் மருதுபாண்டியன் பாட்டியா அம்மா கிளவின்ல சொல்றாங்க அம்மாவுக்கு தெரியாது நீ பாட்டின்னு தான் கூப்பிடணும் என்றான் மருது சரிப்பா என்று தலையை ஆட்டிவிட்டு சமையலறை பக்கம் ஓடினாள் அமுதா அப்போதுதான் முனியம்மா வெற்றிலை பாக்கு இடித்துக்கொண்டிருந்தாள் பாட்டி பாட்டி என்ன பாட்டி இடிக்கிற என்று கேட்டுக்கொண்டே அவள் அருகில் அமர்ந்தாள் அமுதா வெத்தலை இடிக்கிறேம்மா என்று சொல்லிவிட்டு மீண்டும் இடிக்க ஆரம்பித்தாள் முனியம்மா அமுதாவுக்கு அது புதுமையாக இருந்தது அருகிலேயே உட்கார்ந்து அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் அமுதா முனியம்மாவின் அறைக்கு போவதும் அவளுடன் விளையாடுவதும் கொஞ்சி கொஞ்சி பேசுவதும் மதுபாலாவுக்கு கட்டோடு பிடிக்கவில்லை அவளை பார்க்கும் போதெல்லாம் முகத்தை சுளித்துக் கொள்வாள் அவள் ஏதோ ஒரு கொடூரமான நோயாளியைப் பார்ப்பது போலவே இருக்கும் அவள் பார்வை முதலில் முனியம்மா அந்த வீட்டுக்கு வந்ததே அவளுக்கு பிடிக்கவில்லை அதை தன் கணவரிடம் வெளிப்படையாக சொல்ல முடியாமல் மென்று விழுங்கிக் கொண்டிருந்தாள் அவள் மதுபாலாவின் தோழிகள் வந்திருக்கும்போது போது முனியம்மா தப்பி தவறி கூடத்து பக்கம் தலை காட்டிவிட்டால் போதும் அவள் முகத்தை தூக்கி ஊர் வைத்துக்கொள்வாள் வைத்துக் கொள்வாள் அவளுடைய தோழிகள் முனியம்மாவை காட்டி இது யார் என்று கேட்டால் சட்டென்று பதில் சொல்ல மாட்டாள் ஒருமுறை அவளுடைய தோழி ஒருத்தி என்று கேட்டபோது அது ஒரு போக்கிடம் இல்லாத அனாத என்று சொல்லி வைத்தாள் மதுபாலாவின் போக்கு மருதுபாண்டியனுக்கு புரிந்தது தன்னுடைய தாயார் உடம்பை வருத்தி தன்னையும் தன் தம்பியையும் படிக்க வைத்ததை அவனால் லேசில் மறந்துவிட முடியவில்லை அவனுடைய தந்தை இறந்தவுடன் என்னோட வருமானம் குடும்பத்துக்கு போதல நீங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போங்கப்பா என்று முனியம்மா சொல்லி இருந்தால் இந்த வாழ்வு அவர்களுக்கு இன்று கிடைத்திருக்காது வீடு கார் வேலைக்கு ஆள் என்று சொகுசான வாழ்க்கையைத்தான் அவர்கள் அமைத்துக் கொண்டிருக்க முடியுமா தன் தாயாரின் தன்னலமற்ற மனப்பான்மையை எண்ணிப் பார்த்தான் அவன் அவன் கண்களில் நீர் தேங்கியது மதுபாலா நடந்து கொள்ளும் விதம் தன் தாயாரின் மனதை புண்படுத்தியிருக்கும் என்று அவனுக்கு தெரியும் அதற்காக அவளை கண்டிக்கும் தைரியம் மட்டும் அவனுக்கு வரவில்லை அப்போது அமுதா என்று மதுபாலா கூப்பிடும் குரல் கேட்டது இங்கே தம்மா இருக்கேன் என்று முனியம்மாவின் அறையிலிருந்து ஓடி வந்தாள் அமுதா எங்கடி போயிருந்த என்று அதட்டலாக கேட்டாள் மதுபாலா பாட்டி கிட்ட என்றது குழந்தை பல என்று விழுந்தது ஓர் அறை பாட்டியாம் பாட்டி போக்கடம் இல்லாத அனாதைக்கெல்லாம் இங்கே இடம் மீண்டும் கையை ஓங்கினாள் மதுபாலா பொசுக்கென்று உள்ளே வந்த மருதுவின் காதுகளில் அந்த வார்த்தைகள் விழுந்து விட்டன சமையற்கட்டிலிருந்து கூடம் வரை வந்துவிட்ட முனியம்மாவின் காதுகளிலும் அந்த வார்த்தைகள் விழுந்திருக்க வேண்டும் மது அமுதாவை ஏன் அடிக்கிற மருதுபாண்டியன் கோபத்துடன் கேட்டான் என் பிள்ளை அடிக்க எனக்கு உரிமை இல்லையா அமுதாவை எடுத்துக்கொண்டு அறைக்குள் போய்விட்டாள் மதுபாலா அன்று இரவு மாடியில் மதுபாலாவுக்கும் மருதுபாண்டியனுக்கும் தகராறு காரசாரமான வார்த்தைகளை மதுபாலா உதிர்த்து கொண்டிருந்தாள் தன்னை பற்றிய பேச்சு அடிபட்டதிலிருந்து தன்னை வைத்துத்தான் தகராறு வளர்ந்திருக்கிறது என்பதை முனியம்மா ஊகித்துக் கொண்டாள் அவள் மனதிலே பெரும் பாரம் இதெல்லாம் அவள் எதிர்பாராத சோதனைகள் மணிமணியா ரெண்டு பையனுகளை பெற்றிருக்கிற நீ உன்னோட முதுமையில செல்ல சாப்பாடு சாப்பிடப் போற என்று பலர் வாழ்த்திய வார்த்தைகள் இன்று பொய்யாகி போய்விட்டது மறுநாள் படுக்கையை விட்டு எழுந்த மருதுபாண்டியனும் மதுபாலாவும் பேசிக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை திசையில் சென்று விட்டார்கள் இந்த போக்கு ஒரு வாரம் வரை நீடித்தது முனியம்மாவின் மனதில் துயரத்தின் சுமை கூடியது ஒருத்தியால் அந்த குடும்பத்தின் அமைதி குலையலாமா அவள் ஒரு முடிவுக்கு வந்து விட்டாள் முனியம்மா வரும்போது கொண்டு வந்திருந்த படுக்கை பாயெல்லாம் நாகரிகமாக இல்லை என்று அவற்றையெல்லாம் எப்போதோ கழித்தாயிற்று இப்போது எஞ்சி இருப்பதெல்லாம் அந்த ஒரே ட்ரங்க் பெட்டிதான் முனியம்மா அதை எடுத்துக்கொண்டு புறப்பட்டாள் அம்மா எங்கம்மா போற மருது பாண்டியன் பதற்றத்துடன் கேட்டான் முனியம்மாவின் கண்கள் கலங்கிவிட்டன அவனும் தன் கண்களை துடைத்துக் கொண்டான் அவள் பதில் சொல்லவில்லை கண்ணீர் அவளது அம்மா செலவுக்கு வச்சுக்க என்று ஒரு பத்து வெள்ளி நோட்டை அவளிடம் நீட்டினான் மருது பாண்டியன் முனியம்மா அவனையும் அந்த நோட்டையும் மாறி மாறி பார்த்தாள் தன் கையில் பிடித்திருந்த ட்ரங்க் பெட்டியை கீழே வைத்துவிட்டு தன்னுடைய வெற்றிலை பாக்கு பையை பிரித்து அதிலிருந்து இரண்டு சிவப்பு நோட்டுகளை எடுத்து அவனிடம் கொடுத்தாள் அம்மா என்னம்மா இது ஐயா நான் இன்னைக்கோ நாளைக்கோ சாக போறவ என்னை பற்றி நீ கவலைப்படாதப்பா நீ புள்ள குட்டிக்கார உனக்கும் பணம் தேவைப்படும் இதை வச்சுக்க என்று அவனிடம் கொடுத்துவிட்டு பெட்டியை எடுத்துக்கொண்டு நடந்தாள் முனியம்மா மருது பாண்டியனின் நெஞ்சிலிருந்து வெடித்து எழுந்த அழுகையை அவனால் நிறுத்த முடியவில்லை கதை முடிவடைந்தது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை உங்கள் நண்பர்களோடையும் உறவினர்களோடையும் பகிர்ந்துக்குங்க அடுத்த பதிவில் இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திக்கலாம் நன்றி